அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 28 ஜூன் 2020 இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளில் இருந்து முக்கிய வினாவிடைகளை நாம் தமிழில் பார்ப்போம். இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்களை தாங்கள் தொடர்ந்து பற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நாம் கேள்விக்கு செல்லலாம். கேள்வியன் ஒன்று, நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் அவசர சட்டத்திற்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நிலையில் நாடு முழுவதும் எத்தனை நகர கூட்டுறவு வங்கிகள் செயல்படுகின்றன? இந்த கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் ஏ, அதாவது 1482 நகர கூட்டுறவு வங்கிகள் நாடு முழுவதும் செயல்படுகின்றன. கூடுதல் தகவல், நாடு முழுவதும் உள்ள நகர கூட்டுறவு வங்கிகளின் நிர்வாகம் அந்தந்த மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சமீப காலமாக பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் முறைகேடு நடந்தது. இதனால் அந்த வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை எடுக்க முடியாமல் பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கூட்டுறவு வங்கிகளின் நிர்வாகத்தை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் செய்து சமீபத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த அவசர சட்டத்திற்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். கேள்வியின் இரண்டு, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பின் எத்தனையாவது மாநாடு வீடியோ கான்பரன்ஸ் முறையில் நடைபெற்றது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 36வது ஆசியான் மாநாடு நடைபெற்றது. கேள்வி எண் மூன்று, தென் சீன கடலின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துள்ள சீனாவுக்கு கீழ்கண்ட எந்த அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஆசியான். இதுக்கு வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு என்று பெயர். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், இதுதான் அந்த ஆசியானுடைய அசோசியேஷன் சவுத் ஈஸ்ட் ஆசியன் நேஷன், இதனுடைய அப்ரிவியேஷன். கூடுதல் தகவல், தென் சீன கடலின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துள்ள சீனாவிற்கு ஆசியான் எனப்படும் தெற்காசிய நாடுகளுக்கான ஒத்துழைப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 1982 உருவாக்கப்பட்ட ஐநா சட்டத்தின்படியே கடல் எல்லையை நிர்ணயிக்க வேண்டும் என அவை வலியுறுத்தியுள்ளன. ஒரு பக்கம் நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்து வரும் நம் அண்டை நாடான சீனா தென் சீன கடல் பகுதியிலும் ஆக்கிரமிப்பு செய்து வருகிறது. பழைய வரலாற்றை காண்பித்து தென் சீன கடலின் பெரும் பகுதிக்கு சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. சர்வதேச கடல் எல்லைகளில் மீன்பிடிப்பது, எண்ணெய் வளங்களை பயன்படுத்திக் கொள்வது உட்பட நாடுகளுக்கான கடல் எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1982 ஐநா கடல் சட்ட ஒப்பந்தத்தில் இது தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதன்படியே தென் சீன கடலிலும் எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கேள்வி எண் நான்கு, உலகின் மிகப்பெரிய கொரோனா மருத்துவமனை எங்கு திறக்கப்பட உள்ளது? கேள்வி மாடி வாசிக்கிறேன், உலகின் மிகப்பெரிய கொரோனா மருத்துவமனை எங்கு திறக்கப்பட உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் டி, புதுடில்லி. கூடுதல் தகவல், கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க டெல்லியில் 10,000 படுக்கைகளுடன் தயாராகி வரும் உலகின் மிகப்பெரிய மருத்துவமனையினை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் டெல்லி முதல்வர் அவர்கள் ஜூன் 27 அன்று நேரில் ஆய்வு செய்தனர். கேள்வி எண் ஐந்து, கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் வனப்பகுதியை அதிகரிக்கும் பொருட்டு அம்மாநில முதல்வர் ஹரிதா ஹராம் திட்டத்தை துவக்கியுள்ளார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தெலுங்கானா. கூடுதல் தகவல், தெலுங்கானா மாநிலம் பசுமையாக இருக்கவும் மாநிலத்தின் வனப்பகுதியை அதிகரிக்கும் பொருட்டும் அம்மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் ஹரிதா ஹராம் திட்டத்தை துவக்கினார். இந்த திட்டத்தின் மூலமாக 5 கட்டங்களாக 182 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் வனப்பகுதியை 33% உயர்த்துவதே மாநில அரசின் நோக்கம். தற்போது 6வது கட்டத்தில் 30 கோடி
மரங்கள் நடவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் 6 மரக்கன்றுகள் வழங்கப்படும். மரங்களை நட்டு அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு மக்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கேள்வியின் 6, பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களுக்கு கீழ்கண்ட எந்த நகரம் ஒரே தலைநகரமாக செயல்பட்டு வருகிறது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சண்டிகர். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம், அதாவது மத்திய ஆட்சி பகுதி. மேலும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கும் தலைநகராக இந்த சண்டிகர் செயல்பட்டு வருகிறது. அதே போன்று சில மாநிலத்திற்கு பார்த்தீங்கன்னா இரு தலைநகரங்களை கொண்டும் செயல்பட்டு வருகிறது. எடுத்துக்காட்டாக ஜம்மு காஷ்மீர், சமீபத்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் கூட, ஜார்க்கண்ட் ஆர் உத்தரகாண்ட் நினைக்கிறேன், சம்திங் இதை ஒரு மாநிலம் வந்து புதிதாக வந்து 2 தலைநகரங்களை உருவாக்கி இருக்கிறது. உத்தரகாண்ட் சரியாக விட உத்தரகாண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீர். கேள்வி எண் 7, பிரிஸ்டன் இந்தியா பேஸ்புக்கில் நடத்திய கணிப்பின்படி கடந்த 50 ஆண்டுகளில் இந்தியாவின் மிகச்சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ராகுல் திராவிட். கேள்வியின் 8, சமீபத்தில் பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் முதலாக கீழ்கண்ட எந்த இந்து கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சி கிருஷ்ணா கோவில். கேள்வியின் 8, இந்தியாவுக்கு வெளியே முதல் யோகா பல்கலைக்கழகத்தை திறக்க கீழ்கண்ட எந்த நாடு அடிக்கல் நாட்டியுள்ளது? அடிக்கல் நாட்டியது இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. கூடுதல் தகவல், அஸ் பார்ட் ஆஃப் தி 6th இன்டர்நேஷனல் யோகா டே, ஜூன் 21, ஸோ அஸ் பார்ட் ஆஃப் தி 6th இன்டர்நேஷனல் யோகா டே, த கமாபரேஷன் தி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் யோகா யூனிவர்சிட்டி அவுட் சைட் இந்தியா ஹாஸ் பி லான்ச்டு இன் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆஃபரிங் ப்ரோக்ராம் தட் கம்பைன் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் மாடர்ன் ரிசர்ச் அப்ரோச்சஸ் டு தி ஆன்சியன்ட் இந்தியன் ப்ராக்டிஸ் ஆஃப் யோகா. தி விவேகானந்தா யோகா யூனிவர்சிட்டி வாஸ் ஜாயின்ட்லி லான்ச்டு பை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் அஃபேர்ஸ் வி முரளிதரன் அண்ட் சேர்பர்சன் ஆஃப் தி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பி பி சௌத்ரி டியூரிங் எ விர்ச்சுவல் ஈவெண்ட் ஹெல்ட் அட் தி கவுன்சில் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் நியூயார்க். கேள்வியின் 10, கொரோனா வைரஸ் காரணமாக ஏற்பட்ட தொடர் முடக்கத்தால் ஏற்பட்ட சிரமங்களை தடுக்க சிறு வணிகர்களுக்கு உதவ முத்ரா திட்டத்தின் கீழ் சிஷி, அதாவது சிஷி லோன், குழந்தை கடன் சொல்லுவாங்க, ஸோ இந்த கடன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 8% வட்டி மானியத்தை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான ஆப்ஷன் ஏ, 2%. கூடுதல் தகவல், தி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏ 2% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் ஃபார் சிஷு லோன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அண்டர் தி முத்ரா யோஜனா டு ஹெல்ப் ஸ்மால் பிஸ்னஸ் டைப் ஓவர் டிஃபிகல்டிஸ் கிரியேட்டட் பை தி லாக்டவுன் ஃபாலோவிங் அவுட் பிரேக் ஆஃப் கொரோனா வைரஸ் டிசீஸ் அண்டர் சிஷு கேட்டகரி லெண்டர்ஸ் ப்ரொவைட் கொலேட்டரல் ஃப்ரீ லோன்ஸ் ஆஃப் அப் டு ருபீஸ் 50,000. ஓகே, இன்றைய நாளுக்கான 10 முக்கிய வினாக்கள் நமது இணையதளமான www.tmbcmaster.com என்ற இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தேவைப்படுவோர் இந்த இணையதளத்திற்கு சென்று படித்துக் கொள்ளலாம். அடுத்த பாட்டு, நேற்றைய கேள்விக்கான சரியான விடை. கேள்வியின் 1, 2019 ஆண்டு முடிவில் சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் வைத்துள்ள பணத்திற்கான இடத்தில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 27வது இடம். கேள்வியின் 2, வெட்டுக்கிளி கட்டுப்பாட்டுக்கு ட்ரோன் மவுண்டட் யூஎல்பி ஸ்ப்ரேயை பயன்படுத்தும் உலகின் முதல் நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. கேள்வியின் 1க்கான சரியான விடை சி, கேள்வியின் 2க்கான சரியான விடை ஏ. நேற்றைய கேள்விக்கு சரியான விடை எழுத்தவர்கள் சிவசங்கரி செந்தில், பிரகாஷ் எம், லதா, கேஜி.
சோ இவர்கள் அனைவருக்கும் டிஎன்பிசி மாஸ்டர் சார்பாக வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான கேள்வி. கேள்வியில் ஒன்று, தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன? ஆப்ஷன் ஏ 19 நாடுகள், ஆப்ஷன் பி 22 நாடுகள், ஆப்ஷன் சி 51 நாடுகள், ஆப்ஷன் டி 10 நாடுகள். கேள்வியின் இரண்டு, தமிழ்நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ 1125 கோடி, ஆப்ஷன் பி 2125 கோடி, ஆப்ஷன் சி 3125 கோடி, ஆப்ஷன் டி 4125 கோடி. ஸோ இதில் எது சரியான விடை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரியான விடை அளித்தவர்கள் பெயர் விவரம் நாளைய தினம் பதிவிடப்படும் வீடியோவில் தெரிவிக்கப்படும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் கேள்விகளை டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், அல்லது டிஎன்பிசி மாஸ்டர் 2014@gmail.com என்ற இமெயில் முகவரியிலோ, அல்லது டிஎன்பிசி மாஸ்டர் ஃபேஸ்புக் குரூப்பிலோ, அல்லது ஃபேஸ்புக் பேஜிலோ உங்களது கருத்துக்களை தகவல்களை தெரிவிக்கலாம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவிப்பு நாட்களை தாங்கள் தொடர்ந்து பெற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.